PPP என்றால் என்ன என்று ஒரு நண்பர் கேட்டுக்கொள்ள ஆரோக்கியினுடைய அடிப்படையே அந்த மூன்று எழுத்துதான். கிளாசிக்கலுடைய அடிப்படை வந்து நான்கு எழுத்து PQRS. ஆரோக்கியுடைய அடிப்படை மூன்று எழுத்துக்கள் 3 P's. வெரி குட் ஆசிரியர், நல்லா கணக்காச்சார். ஏகப்பட்ட விஷயம் விஷயம் என்ன கண்டிஷன் இருக்கணும் சொல்லி ஆரோச்சி வலியுறுத்தணும் முக்கியம். ஏன்னா பிரசன்ட்ல மைண்ட்ல இருந்து ஏகப்பட்ட கதை வரலாம். ஆனா எது அவர் மைண்ட்ல திரும்ப திரும்ப தோன்றது, எதை வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாரு, எதை வந்து திரும்ப திரும்ப ப்ராப் பண்றாரு, திரும்ப திரும்ப சொல்ற நம்ம வந்து அவர் ப்ராப் பண்றாரு. ப்ராப் உஷா பண்றாரு என் மென்டல் செட்டி தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றதை பார்க்கிறோம். நேற்று கூட கேட்டிருக்கீங்க பாத்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துருக்கு. ஒருத்தர் ஃபீல்வாஸா பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா எது வந்து பேஷண்ட் மைண்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருது அப்படின்றதான் மெயின் பாயிண்ட். ஸோ ப்ரெசண்ட்டில் ரிடமெண்ட் ஆகும், பர்சிஸ்டிங் ஆகும், தொடர்ந்தும் மேலோங்கியும் நிற்கக்கூடிய குறிகளை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் வந்து நம்ம ஆரோக்கிய சயின்ஸ். இந்த பீக்குகளை வந்து வேற என்ன பண்றோம், தண்ணீராக நாக்க வளர்த்தது. நாக்க காட்டுங்க, உதட்ட காட்டுங்க, எல்லாம் வறண்டு போயிருக்கு. வறண்டு போனா தண்ணி குடிக்கிறது இயல்பு. எனக்கு தண்ணீராகவே துளி கூட இல்லைங்கன்னு சொன்னா அது வாயில வளவளாமல் இச்சு ஊறிட்டே இருக்கு. அந்த பேஷண்ட் சொல்றாரு, நான் அரை மணி நேரத்தை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு, அது வந்து பெக்குவிய. இங்க அவர் தண்ணி தான் இருக்குதோ நாக்கு வறண்டதோ வறண்டு வரலையோ தெரியாது. அவர் சொல்றார், நான் தண்ணி நிறைய குடிக்கணும்னு குடிக்கிறேன், தண்ணி நிறைய குடிக்கணும்னு குடிக்கிறேன், எப்பப்ப குடிக்கிறேன், அப்பப்ப குடிக்கிறேன். நாக்கை காட்டுன்னு இல்லை, வாய பார்க்க வேண்டியது மென்டல் டிசையர். ட்ரிங்க்ஸ் மோர் ஆஸ் இன் ஹி ஷுட். தி ஒன்லி ட்ரிங்க் ஆர்சனிக்கம். இப்போ வி கேன் ஸ்ட்ரைட் அவே பிரஸ்கிரைப் ஆர்சனிக்கம் வித்தவுட் எனி ஃபர்தர் க்வெஸ்சன். தட் வில் டூ வண்டர்ஸ். ஸோ பேஷண்ட் மைண்டில் எது வந்து ப்ரெசண்டாக இருக்கோ, எது ப்ரிடாமினாக இருக்கோ அதை தான் எடுத்து டாக்டர் மெயின்ல இருக்கிறது எடுக்கவே கூடாது. டாக்டர்னு சொன்னான்னு யாராவது சொன்னாலே சொன்னான், அந்த ஆள் கரெக்டாக இருப்பான், அவர் ஏதாவது நினச்சி நினச்சி அவனுக்கு பேசுவார். ஒரு டாக்டருக்கு போனியா எலும்பு தேஞ்சு முடிச்சுப்பார், இன்னொரு டாக்டருக்கு போனியா சத்து இல்லை அவங்க, இன்னொரு டாக்டர் போய் கேட்டுனாக்க ஒரு நரம்பெல்லாம் கட்டி முடிச்சுப்பார். அவங்க வந்து மாறி மாறி பேசுவாங்க. ஓமனத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மனசில் பேஷண்ட்டுடைய மனசில் ப்ரெசண்டில் என்ன இருக்கு, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி எத்தனை குறிகள் வேணும், ஷேகர் டிமாண்டட் அட்லீஸ்ட் 3. மூன்று இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேஷண்ட்டை கேஸ் எடுக்கணும், அவர் சொல்லிட்டு அவரெல்லாம் குறிச்சுட்டே வரும். பெரும்பாலும் நான் கேஸ் எடுத்தனா மூணு குறி நாலு குறிக்கு மேலே எனக்கு கிடைக்க மாட்டேன்.
என்ன நான் வந்து வளைச்சு வச்சு கேட்கறதே இல்லை அதாங்க பார்த்தீங்களா அதில் என்ன பண்ணுது அதை என்ன பண்ணுது அதனால என்ன பாதிப்பு அதனால என்ன பாதிப்பு அவ்வளோதான். ஆனால் சில பேர் கேட்டீங்களா பார்த்தீங்கன்னா 10, 12, 15 வரும். சில சமயங்களில் எனக்கே கூட அந்த 7, 8, 9 வரும். ஸோ அப்படி அந்த 7, 8, 9 வரும்பொழுது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அதில் பேஷண்ட்டு எதை திருப்பி திருப்பி சொன்னார், எத்தனை பயங்கரம் சொன்னார், எத்தனை குறைவு சொன்னார், எத்தனை சௌகரியம் சொன்னார். ஒரு செம்பத்த ஒரே தடவை சொல்லியிருப்பாரு, இன்னொரு செம்பத்த 2 தடவை, 3 தடவை சொல்லியிருப்பாரு. அதுவும் குறைச்சல், அதுவும் குறைச்சல், இதுவும் குறைச்சல், எல்லாம் குறைச்சல் குறைச்சல்ட்டே வருவார். நாம் அதை விட்டுட்டு அவர் ஒரே இடத்துல சொல்லியிருப்பார் வேற வித்தியாசமா, அதை வந்து நம்ம சீஃப் ஆக்டர் முடியாது. அப்படி எடுத்து விட்டோம்னாக்க அது 3 குறி சமயத்தில் ஒரே 1 குறி கூட போடும். அந்த மாதிரி சில குறைகள் அதெல்லாம் மெயினாக ஒப்புத்துறாரு. திரும்ப திரும்ப அதையும் சொல்றாரு, கடைசியாக சொல்றாரு சாஸ்திரம் கொஞ்சம் உண்டானா பரவாயில்ல சார், ரொம்ப எலும்பு திரும்ப இருக்கும் சார், டானிக் கொடுக்கும் சார். டானிக் எதுவும் கேட்கிறாரு, உண்டாகணும்னு கேட்கிறாரு. இப்போ ஏன் குண்டாகணும் நினைக்கிறாரு, அவர் தின்னா இருக்கேன். சொல்லுங்க கிடைக்காத ஸோ நமக்கு வந்து மெயின் வந்து ஏற்கனவே வந்து 1 மணி தான் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த பேஷண்ட்டை மைண்டில் இருக்கிற அந்த தின்ன உணர்வை நீக்கணும். அந்த உணர்வை நீக்கிறதுனால அவர் குண்டாகிட்டு வரும். ஒரு எதிர்கள் தின்ன உணர்வை எடுத்தவுடன் அவருடைய ஹீலிங் ப்ராசஸும் செரட்டி மெக்கானிசம் வைத்தியக்காரா நீ தின் இல்லை நீ குண்டந்தான் என்ற எண்ணத்தை தூண்டி அதன் வாயிலாக அதற்கு தேவையான பொருளை உணவு பொருளை நிறைய சாப்பிட வைக்கும். அதன் மூலமாக அவர் சற்று பருமனாக வருவார். நான் பார்த்துருக்கேன், நீ கூட பார்த்துக்கோ, கரெக்டாக சொன்னேன், கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் எல்லாத்துக்கும் புரியாத ஆஸ்பெக்ட். எப்படி மென்டல் சிம்டம்ஸை வந்து சரி பண்ணினா பிசிக்கல் லெவலில் அந்த சேஞ்ச் எப்படி வருது? பிசிக்கல் லெவலில் சேஞ்ச் ஏற்பட்டதை தான் மென்டல் லெவலில் இருந்து ஆனிமலுக்கும் ஷேகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கிளாசிக்கலில் வந்து என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் வந்து வயிற்று போர்ஸை தாக்கி, வயிற்று போர்ஸை தாக்கி ஆல்டர் செய்து அதற்கப்புறம் அந்த வியாதி வந்து உறுப்புகளுக்கு சென்று பலவீனமான உறுப்புகளை தாக்கி வியாதியின் விலையே இங்கே இதே ஆனிமலுடைய ஆரோக்கியில் என்ன எக்ஸ்பிளேஷன், உறுப்புகள் தங்களது பணிகளை சரிவர செய்ய தவறும் பொழுது எலிமினேஷனும் அசிமிலேஷனும் ஒழுங்காக நடைபெறாத போது
சாப்பிட்ட உணவு கழிவுப் பொருள்கள் சாப்பாடு கிடைக்க வேண்டாம். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், பொல்யூஷன் பண்ணும். நம்ம சிஸ்டம் என்ன செய்யணும், சரியான பேலன்ஸ் சிஸ்டம் வந்தால் வேண்டிய ஆக்சிஜன் எடுத்துட்டு வேண்டாத மைக்க இதை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடணும். இப்போ வந்து காட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏமா இருக்காரு, கிழக்கு கொஞ்சம் ஏமாந்துருக்காரு, தாசில்தார் கொஞ்சம் ஏமாந்துருக்காரு, கீழே இருக்கிற கிளாக் என்ன பண்ணுவார், கொஞ்சம் போய் டீ டீடி போகிற ஆட்டடிப்பார், வண்டி வருதா வண்டி வந்தவங்க வராத போது என்ன பண்ணுவார், ரவுண்டு. அதே டாக்டர் உஷாராகவும் கரெக்டாகவும் வேலைகள் இருக்குதா, அப்படியாக இருக்கட்டா, ரிமைண்டர் வச்சியா, ஏன் பத்து நாள் ஐநூறு ரிமைண்டர் வைக்க வருகிற அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரியாக தான் வேலைகள் ஒன்று வேணும். அதே போல் சென்டர் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது அதன் கீழ் உள்ள உறுப்புகள் தங்கள் கடமைகளை தவற விடுகின்றன. இப்படி தவறும்போது எப்படி அந்த எலிமினேஷன் உள்ள ஸ்டாக்னேட்டர், அந்த ஸ்டாக்னேட்டர் ஆனதுக்கு அப்புறம்தான் வியாதிக்கான குறிகள் வெளியே வருகின்றன. இந்த வியாதிக்கான குறிகள் வெளியே வரும்போது அந்த குறிகளின் தன்மையை மனம் தெரிஞ்சது. நான் எனக்கு கால் வலினா நான் அழுவது, இன்னொருத்தர் கால் வலிந்து என்ன செய்கிறாரு, இந்த காலை வெட்டி போடலாமான்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் கால் வலிந்து என்ன செய்கிறாரு, அம்மா அப்பா ஓடியா ஓடியா காலை வெட்டி கேட்குறாரு. இன்னொருத்தர் மூச்சு திட்டு ஒரு பார்த்துக்கிறோம். ஏன் வாட்டர் எல்லாத்துக்கும் அதே காட்டுங்க, எல்லாரும் மனுஷாங்க. ஸோ உறுப்புகளை ஏற்பட்ட பாதிப்பு கீழே டாக்டர்களாக செஞ்ச தப்பு டாக்டர் பாதிப்பு. கலெக்டர் டோஸ் விடுறானே ஏன் பயில் வரலை, கீழே இருக்க ஒழுங்காக சிந்தாவது கெட்ட பேர் வர்றது இல்லையா. அதே போல மனமானது தனது இயல்புகளை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்துகிற உணவுகளை விளைவிக்க வேண்டால் உள்ளே வந்து சீர்குலைகள் அந்த உணர்வுகள் மீண்டும் செறிவற்றப்படுமானால் அந்த தெளிப்பாற்றலை கவனம் எங்கே கேட்குறோ அங்கே சென்று திரும்பி அந்த அந்த ப்ராப்ளம் பண்ணி வேலை செய்ய வைக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கலெக்டர் காதல் கூட்டி முடிக்கிறார், தூங்கிட்டு இருந்தியா ஒய் லேட், உடனே அவர் என்ன பண்ணாரு, சூப்பரன் காதல் பிடிச்சிட்டு திரும்பிடுவார், நீ என்ன பண்ண தூங்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, கிளார்க்கோட உதவுவார். ஸோ கீழே இருந்து மணி செயின் ஆக்கி கெட்டு கூட அழகாக சொல்லுவோம். நம்ம பாடியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், திருச்சி கட்டணம், அதுக்கு இன்னொரு சொல்லுவோம் கெட்டு. நியூயார்க்கில் கேபிட்டல் மார்க்கெட்டில் அடி வாங்கிச்சுன்னா அதனுடைய எதிர்விளைவு இங்கே வந்து பாம்பாய் போட்டு அங்கே வந்து தங்கம் வீழ்ச்சல், பாம்பேயில் தங்கம் வீழ்ச்சல் என்ன இல்லை சேலத்தில் வீழ்ச்சல், சேலத்தில் வீழ்ச்சல் இருந்தால் ஆஸ்பத்திரி பாம்பு போன வந்து அங்கே சார் திராளிங்க தங்கத்தை ஒரு பவுனுக்கு 40 ரூபா, உடனே என்ன பண்ணுறான், இங்கே மறுநாள் 40 ரூபா. சரி, ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்பட குழந்தைப்படி தான் வியாதின்னு சொன்னார் கேட்டவர்கள். அதே போலவே உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற நிர்வாக கோளாறுகள் மனதுக்கு தரப்பட்டு அந்த மனமானது அதனை எவ்வாறு உணர்கிறதோ அவ்வாறு அந்த வெளிப்படுத்தலை மாட்டி திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறோம். சஞ்சய் அழகாக சொன்னார், நான் கால் வெட்டி கவலைப்படுறதில்லைங்க, அது வரைச்சா வரைச்சிட்டு போகுது, நான் வேலைக்கு போவோம். பேஷண்ட் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் சபரே பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸாக மருந்து தெரியும் என்ன நடக்கும், வேலை கலந்து போது கால் வலிக்குது இதை முதல்ல சிரிவார்,
Kalau ini putih, kawal ini pernah lakukan ni. Kawal ini pernah cair ni, na. Adalah nama mana makan ni, betul? Makan tanah, boleh. Kenjeng nasional, the man exists by his will, aided by memories. Mana yang ini orang ram? Tanu dia, virpatina, virpasaktiina, orang ram. Awan itu awan dia anu bawa ngan, boleh begini kan? Ini sana. So awal ram mind itu am kita buat ada. Anu mind itu semua pada pertama hari segala macam. Ipo the relationship panjamaan. Ya main simpan ceri panna, physical simpan untuk serial ni, tapi jadi ceri kepun. Enak main si, key, the main gate, the ruling. Enne katil elvaris spirit kan, enne main epi unno do, epi enne mole epi unno do, ada nama beli kepun. Orang beli putum beri, ada epi beli putra, boru boru di. Orang sami itu lah, orang sandai itu, orang sami itu lah, malam lah. Tiap hari putar ni kan? Naa, tiap hari orang orang mana hari putar? So, hari ini, udara ni ke, jalan ni ke, jamnya, mana yang awal orang ni kerana awal orang. So, hari ini mana mana udara ni kerana kal balik kejadian cerita tu kan? Nada kau ni leh, kau itu pun teruk dalam biasa berdiri. Nada kau itu tadaya kan, ikut nanda vali tadaya ini nanti teruk ni kuiti. Seri berdiri, ente, ada kau undang, orang macam ni, beri ayah, cawa melawa, nanti cawa kau, rapi kau, beli baru kau. Ente macam tu, sambandam kita, prediksi kita, anda macam itu kau mana, aduh mudah ini cinta, anda mana beri ayah, dalam ini mat. Anda malam ni lelaki macam macam ni entah ni kan, tapi tuh kita tu jadi pi, pun valley segini tu, puru malah. Orang kan mereka tu lagi tu, ni lah kita kucing, kucing ni perut tu, kucing ni perut tu, kan? Ini dalam paru tu kucing, ini dalam orang orang tu. Ada ni, ini tu mukjiz mu ada pun tu sih. Kalau ada sahaja kes ni lah, kadang orang, apa yang orang orang kata, na? Or a case of one who took one, diabetes patient was there. Our work was there, Anga Pathet Paru. Mundo Varshama Maran Saptari Re, Yanutina Purikuri. In the Sulwara. Sare, Inge, Unninge, Unnile, Ya, Maran Saptari, Sakkara Puri, Anna, Seria bela pakai kuli le, seria tumbuh di le, wawala pasir tu je, adik-akik kalai pawa tu, range ni na iya di bintaro pun, sekarang aku ada jadi je, karena nelayan mahal le, tu yang kita tu pesen le, le umur kita berapa, ni kena buat ni, na mana buat tu wow, ini umur kita sepi. Jadi jelas pun bukan seria itu, bukan cerita lagi. Jelas pun itu orang yang nak kerja, awal jalan pun tidak milih orang dah. Anak, anda sugar level anda, seria. Jadi kalau cuma ramadhan nama kita macam ni, sekarang ini apa tu? Agak lebih apa tu? Yo, orang yang orang terus apa? Penaya macam apa? Berapa bulu tempel ke? Nampi nana marah, pergi pergi tu beli sekarang. Sweet sah pula, handi mana sah pula? Lengan, mai, poneng, bumi kita pula deh. Awak tu nalla punya deh. Ina nalla nalla punya deh. Lengan, foto tu kiri lengan. Ipana, jemai cahingel pula. Nenek tu nak tu pergi nada kumpul deh. Ada apa dia? Karena dini nadi cepat.
ஏய் ஏறி போச்ச ஏய் இந்த நடவடிக்கை நம்ம மருந்து ஏன் அந்த மாதிரி செஞ்சது காரணம் எனக்கு நம்ம செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் செல்ஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம் தன்னுடைய உயிர் வாழ்வதற்கு எது முக்கியத்துவமோ அதை முதலில் கையில 50 ரூபா இருக்கு சுத்தி முத்தி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு இருக்கு என்ன பண்ணுவீங்க இந்த 50 ரூபாயில எது அவசியமோ அதை முதல்ல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு மற்ற தேவைகளை கவனிக்கும் அதே போல நமது மருந்தானது ஆரோக்கிய முறை பிரகாரம் இருக்கிற இந்த சரியான மருந்து சென்ற தூண்டி விட்டு தனது உண்மையான தேவையை கண்டுபிடிக்க சொல்லும் என்ன உண்மையான தேவை பசி எடுக்காம தான் பசி எடுக்கணும் பசி ஓவர் நரம்பு நாடுகளுக்கு பலம் ஆனால் நீ கடை கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் போட்டுக்கிட்டு சட்டை எல்லாம் பையன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன கவனிக்கணுமோ அதை வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் என்ன ஆகிறாரு ஒரு 2 வாரம் கழிச்சு வராது இப்போ என்ன கழிச்சு இப்போ சர்க்கரை 400 கோடி அவன் 400 சொன்னோடனே 4 வரைக்கும் அடிச்சு திருப்பி நின்றுட்டார் ஐயோ 400 ஐயோ 400 அப்படி கேட்டேன் ஐயா முன்னாடி சொல்லு அதெல்லாம் பிரமாதம் செய்யறேன் இப்போ வந்து நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு போய் படுக்கிறது இல்லை சாருக்குங்களா வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த பண்டைய கூட பாருங்க 5 லட்சம் ரூபா சார் பிடிச்சி போட்டிருக்கேன் முன்ன இந்தியம் முன்ன செய்ய முடியாத பயமா இருந்துச்சு அது போறாதா நீ சர்க்கரை ஐயோ சொல்றான் சார் சோ எது ரியல் எது ஃபால்ஸ் இதுதான் ரியல் இப்போ அவருக்கு கொஞ்சமா இறங்கி 220 240 இப்போ ஓரளவுக்கு விலகாட்டமா இருக்குது நல்லா சாப்பிட முடியுது நல்லா வியாபாரம் தைரியமா வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கணக்கான ரூபாய்க்கு சரக்கு வாங்கி அடிக்கிருக்க முன்ன அந்த அளவுக்கு கூடிய தைரியம் சென்டர் வந்து அதுதான் செய்யும் பர்டிகுலர் பாகத்துக்கு டைம் எடுக்கும் ஏன்னா அது வந்து அந்த சக்தி அவ்வளோதான் அது வேற உதாரணமாக சொல்லுவார் நம்ம சஞ்சய் என்ன சந்தைக்கு போகிறோம்னா என்ன செய்யணும் ஜெல்லிங்க நீ வா கிருஷ்ணா நீ வா செண்டு தாசா நீ வா நீ கொஞ்சம் இதை கொடு நீ கொஞ்சம் அதை கொடு எல்லாம் வாங்கி சேர்த்து தயாராகிதான் சண்டை போட முடியும் அங்கே தான் ஸ்க்ரீன் படுத்து போச்சு பேங்க்ஸ் படுத்து போச்சு ஒன்றும் ஸோ அதுக்கு வந்து உண்டான உதவிகள் நம்ம முதல்ல செய்யணும் அது வந்து உயிர்ப்பிக்கணும் அது வந்து தன்னிச்சையாக சுயேட்சையாக தனக்கு தேவையான பணியை செய்யக்கூடிய ஆற்றல் அதுக்கப்புறம்தான் சக்கரை வரலாம் இது வந்து நம்ம நடைமுறை ஸோ அது எப்படி சென்ட்ரல் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு வழக்கத்தை சொல்லியிருக்க 3 பீக்களை பற்றி பேசணும் அதில் பார்ட் இல்லையான்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் பாஸ்ட் இன்க்ளூட் பண்ண தான் பிரச்சனை ஒரு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா பாஸ்ட் இல்லாமே அவனுட்டேன் பாஸ்ட் வளர்ந்து பிரசண்டாக இருக்கு ஸோ இதில் பிரசண்ட் மட்டுமே போதுமானது பாஸ்ட் தேவையில்லை நான் அதை முடிஞ்சு போனேன் இல்லை முடிஞ்சு போனதான் தேட வேண்டாம் என்பது
the pro management, the real sickness and the ill sickness, it's a very free level. Air counseling, plus air counseling, real sickness or can't ill sickness. If now it's peace here again, stop at the time the anti pain. சோறு களைப்பு அது வியாதி இல்லை. நாம வந்து செஞ்சுக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் அதிகமான உழைப்பின் காரணமாக ஏற்பட்ட ஒரு தற்காலிக நிலவரம். அதுக்கு என்ன செய்யறோம், போய் சாப்பிட்டுக்கிறோம், சாப்பிட்டு செய்யறோம். ஆனால் சில சமயங்கள் என்ன பண்றோம், அவசரத்துல அவையில கொஞ்சம் உண்டு சாப்பிட்டுருக்கிறோம், நேரம் தவறி போச்சு, கொஞ்சம் நிதானிச்சிருந்தா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அவருக்கு இருந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, வழக்கமா சாப்பிடறதும் சேர்த்தோ வழக்கமான உணவை எப்படி சாப்பிட்றாரு. அப்பொழுது என்ன ஆகிடுது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆசிடிட்டி அதிகமாகி உணவு என்ன செய்வதில் சிறு குழப்பம். இந்த குழப்பத்தை கூட என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, சிறு அடுத்த உணவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, அல்லது ஹானிமன் சொன்ன மாதிரி சால் காஃபின்னு கொடுத்தா ஜீனான அதிகமான உணவு சாப்பிட்டேன், ஜீனமாக செரிமானம் ஆகும் இருக்குமானால் ஸ்ட்ராங் இன்ஃபியூஷன் ஆஃப் காஃபி எதுக்கெடுத்தாலும் மருந்து சாப்பிட வேண்டாம் சொல்ல வந்த கருதரா. இப்ப அந்த அண்டையின் சிக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்து தேவை ஒரு அனுமானமா ஏதுவாகாம நம்ம வயிறு வச்சுருந்தா மாதிரி காசு சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு டீ சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு சோளம் சாப்பிடலாம், அது பாஸ் ஆயிடும். இல்லை விட்டீங்கன்னா கூட பாஸ் ஆயிடுறது சாப்பேஷன் நிறைய சாப்பிட்றதுக்கு அடுத்த நேரம் நைட்டில் வந்து யூஸ்வலாக 5 இட்லி சாப்பிடுவோம், அன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்டா சரி. நான் அதே தொடர்ந்து நீடிக்குமானால் பிறகு மாதிரி உடம்புல ஏற்பட்டிருக்கின்ற கழிவுப் பொருளை நீக்குவதற்காக ஒரு வயிற்றோட்டம் ஏற்படும். தொடர்ந்து இது மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது ஜீர்ணவர்களுக்கு தொல்லை ஏற்பட்டு அதற்கான வந்து ஒரு வயிற்றோட்டம் குழந்தை நல்லா விளையாடிட்டே இருந்தான், இன்னைக்கு வந்து வயிற்று ஓட்டம். இந்த வயிற்று ஓட்டம் வந்து இந்த குழந்தையை பாதித்திருக்கிறதா என்று பார்க்க, குழந்தை நல்லா விளையாடிட்டு இந்த மனசை சிரிச்சுக்கிட்டு எப்போதும் சோர்வு இல்லை, அதிகமான சோர்வு இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் அதை கண்டுக்க கூட இல்லை, உடனே ஃப்ரெண்ட்ஸ் சஃபரிங் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது பேசிக்கணும். அதாவது கொடுக்காம அட்வைஸ் கூட பண்ணலாம், அது அந்த நிலவரம் அதுக்கடுத்து நாள் நிலவரம் குறைந்தது, அல்லது 3 நாட்கள் 5 நாட்கள் குறைந்தது. அதாவது மொத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட்ல துயரர் எவ்வாறு இருக்கின்றார், அவருக்கு அளவு கடந்த உடல் வசதி, அளவு கடந்த கலைஞனம், அல்லது வேறு ஏதாவது குறிகள் அவரை வருத்தக்கூடிய குறிகள் தோன்றியிருக்கின்றதா என்று கவனிக்கிறோம். அதெல்லாம் சிம்பிள் ஃபீவர், சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்து மறுநாள் சரியா போயிடும். இதை நம்ம கவனிக்கணும். கவனிச்சு பார்த்து அன்ரியல் சிக்னஸ் என்றால் அதற்கு மருந்து அளிக்க வேண்டாம். ரியல் சிக்னஸ் என்றால் என்ன, ரியல் என்பது உண்மை, உண்மையான சிக்னஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே அதை சூழப்படுத்திருப்பாங்க, காற்று எழுந்துச்சு 2 மணி நேரம் கொடுத்தாங்க,
Aramanai murtad, payah sunto biwat. Chora ganama, kedukutala ganama. Siri biwa, kau, elah orang mari. Negeri lama hilang mal. Orang saudara na, itu orang saudara na tak kira. Dat kurun mana ni, mana ni jadi kurun. Tak kira. Kena, rail sektor sendiri, ramai rail kawan kerjanya. Baru pergi ni. Kali ni cuci cuci ni dah lama. Madya pun sali, muka. Orang ini dia pun, tan ni mari buntun juga. Naik di fever. Mana kali leh pergi pergi kerja ni semua. Ini boy unreal sickness, ROH sendiri kerde, dan mana ni cuma day, dan PL dan darah ni dal, ROH sendiri. Mas lagi ni, amonde lagi ni sepatro, mana mah semua ni ada test sike, ini real sickness sa, unreal sickness sa, orang muka ni beri puni bapa mi. அந்த situation நீங்க அப்பேயிருந்து அந்த மோமண்டே எப்படி மனதுக்குத்தான் பத்தை முஷங்களுக்கி ஒரு மாற்றை என்றுத்தான் பார்க்கிறோம் அதைப் போல துயரை நம்முடம் உக்காத்து பத்தை நிம்னர்களையில் அவளவு என்ன போடுமா where is progress அவளவுடைய உடனலை எந்தலவு பாரிக்கப்பட்டுக்கு Kumilai kumil dada, adik emak kumil dada. Anjay dada, iana korang. Unda anjay yang sikit sonda, angkai duration unda only for odd number of days. What try pade not kalla, angkut ne velai kuli kulo. Ida orang sabi emari, sehide, tapi saya kalau orang tu kumil unda mulai ter. Yang utlak puni nak beli, sel puni kat sini beli, ada pun tidak. Adi yang sel puni tu, nih ada yang baru. Aku tu dah utek kira orang tu. Kehilan tu nampak pun kira macam orang dah nak tanya, ada orang mana? Biar orang tu cik tu nih ada apa pun. Ini dari dia orang kat sini beli. Kartu ni ya, hari setiap hari kita ada tahu dia. Minta orang minyak untuk lebih ni ya, dek. Aduh, pola ni, ye orang 70 le, hotel ni nak kelir, Syria ni, Paris ni, ini baru ni, minyak ni lah arah itu, kan? Apa ni kita ni baru. Anak nada pola tu pak, orang nada pun ini dah kan tu cuci. Real sickness le, apa ini orang? Anda unreal sickness sendiri, orang ke duration mulai jadi kapurong. Patient itu teriwa itu, pinna itu orang, teriwa generate orang. Apa dah unreal sickness? Generate agam weekend side cina, leh beri ni cina, anda mood nak jadi kacau lagi cina, ada orang ni na, ipun dah ni dia orang boleh, kaya ni hilang. Not unreal, it's real. So, we have a definition of the patient to be a condition in the other form. This elimination is the second action. Pain beram lirik berde, aduh sel beram lirik berde, aduh satu simple matter. Ini pain ada, ini cuma rekod cuma, kisah ni, satu orang substance orang dah. Na ini pain ada, bring ini yang jahat cina, bikin sakit. Aduh boleh. Nampol leh kira, chronic change ni dah suruhan. Aduh, onde sel beram berikan, mana ini? Aku sel, ur dynamo.
ஒரு வெடிக்கும் டைம் பாம்பு. அந்த டைம் பாம்புக்கு பேட்டரி கனெக்ஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு கிடச்சா அது இல்லாமல் ஒரு பேட்டரி கனெக்ஷனும் ஒரு கிளாக்கையும் செட் பண்ணேன் நான் தூள்காய். ஸோ அது கிடைக்காத வரைக்கும் ஒரு சாதாரண பொருள் தான். அதே போல நம்மளும் உறங்கி கிடைக்கின்ற அழிவுக்குரிய இந்த வியாசங்கள் அதை போன்ற நச்சுக்கள் செயல்பட முடியாத சூழல் இருக்கிற வரைக்கும் அது வந்து வெறும் சப்ஸ்டன்ஸ் தான். அதுக்குன்னு தனி ஆக்ஷன் இல்லை. அதை போய் கிளறி தூண்டுதல் செய்து விளைவுகளை ஏற்படுத்த வேண்டாம். ஏன் அது தானாகவே செயலிழந்துவிடும். சில சமயங்களில் அதிலிருந்து தேவைப்படக்கூடிய பொருள்களை தன்னுடைய அசிமிலேஷன் கட்டுக்கு மீட்டப்படுது. அழகா சொல்றார், எல்லா அலோபதிக் ட்ரக்ஸும் வந்து சப்ரஷன் பண்ணுறதில்லை. அலோபதி ரோலே இப்போ வந்து இந்த காண்ட்ரேட் காண்ட்ரேட் அதில் ஆனிமல் டாக்டர் நோய் இருந்தது. நான் இந்த நோய் இருக்காது இந்த எல்லாம் வந்து டெஃபிஷியன்சி நீக்கிற முறையெல்லாம் வந்துருச்சு. இப்போ விட்டமின் சாப்பிட்றதுனால பாதிப்பிருக்கு தான் செய்யுது, ஆனால் எல்லாம் பாதிக்கிறது. நான் விட்டமினுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து டெபாசிட் ஆகி ஆக்ஷன் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பிற்காலத்தில் வந்து உணவு பொருளாக மாற்றி தண்ணி உடம்புக்கு தேவையான போது அதை எடுத்துக்கொள்வோம் அல்லது அதனை கரைத்து வெளியே அனுப்புவோம். இந்த ப்ராசஸிங் இல்லாத போது அதை வந்து நச்சு பண்ணலாம். இந்த ப்ராசஸிங் எலிமினேஷன் அசிமிலேஷன் இல்லாத போது அந்த விட்டமின் வந்து நச்சு பண்ணலாம். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது உடம்புக்கு சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல விளைவுகள் அது உண்மைதான். நம்ம கூட சொல்கிறோம் விட்டமின்லாம் வந்து கேட்கல சாப்பிட வேண்டாம் பண்ணிட்டாரு. எல்லா பேரும் விட்டமின் சில பேர் தெளிவாகவும் கேட்டேன். சில பேருக்கு அந்த நோய் பெறலாம். காரணம் வந்து அவங்களுடைய இம்யூனிஷனும் அல்லது அந்த சக்தியை மீறின பொருளாக இருக்கும் பிள்ளைகள். இந்த பாயிண்ட்ல மாதிரி ஆகாசம் நினைக்கிறது சொன்னதுல ஏதாவது கர்மாற்றம் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டார். உறுப்புகள் தன் பணியை ஒழுங்காக செய்யாத போது நோய் ஏற்படுவதாக சொன்னீர்கள். அப்படி சரியாக தன் பணியை செய்யாத காரணம் சென்டர் பாதிப்படைந்திருக்கிறதாக சொன்னீர்கள். சென்டர் என்பது உயிர் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சென்டர் பாதிக்கப்படுவது என்று சொல்வதற்கும் உயிராற்றல் பாதிக்கப்படுகிறது என்று சொல்வதற்கும் என்ன வேறுபாடு? உயிராற்றல் என்பது வைட்டல் பிரின்சிபிள், சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் என்று கிளாசிக்கல் ஹோமியோபதிகள் இலக்கியங்கள் சொல்லுகின்றன. நீங்கள் இதை சொல்லும் போது உயிராற்றல் என்று ஒன்று எங்கே இருக்கின்றது, தனியாக சப்ஸ்டன்ஸ் இருக்காது கேள்வி வருது. அதை விட நயமான ஒரு நவீன கால விளக்கமாக இந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் செல்ஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று கலெக்டர் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. இதனை ஆரோக்கியம் மட்டும் சொல்லவில்லை, கிளாசிக்கலில் கூட மாடர்ன் ரைட்டர்ஸ் புதுசாக கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஹானிமன் சொன்ன அந்த விளக்கத்தை விட இந்த விளக்கம் வந்து சயின்டிஃபிக்காக இருக்கு. இதை வந்து நம்மளால
நிரூபிக்க முடியும். இது வந்து இந்த பிரசன்ஸை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். நாங்கெல்லாம் புதுசா ஆர்டர் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால வர்ற ஒரு சந்தேகம். தேர்வு செய்த கொடுத்த மருந்து அடுத்த 5 நிமிடத்திற்குள் துயரனின் துன்பத்தை குறைக்குமானால் அதை சரியான மருந்து தேர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு குறைக்காமல் ஒரு மணி நேரத்துக்கு எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் துயரர் பழைய நிலையிலேயே இருக்கும் பொழுது மருந்தினுடைய வீரியத்தை மாற்றுவதோ அல்லது மருந்தை மாற்றுவதோ உடனடியாக செய்யலாம். ஒரு அக்யூட் கண்டிஷன் பேஷண்ட் செத்து கூட இன்னொரு முக்கால் நேரத்தில் மூச்சு முட்டி ஆரம்பிவார், அவருடைய ஹார்ட் பீட் நின்று போயிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போனால் மாற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் பேஷண்ட் நார்மலாக இருக்காருன்னா இந்த நார்மல் கண்டிஷனில் மெடிசன் வந்து மலராக வேலை செய்யும். ஏன்னா தேவைகள் குறைவு, எனக்கு பசி இல்லை, இட்லி கொண்டு வந்துக்கிறீங்க, காஃபி கொண்டு வந்துக்கிறீங்க, டீ கொண்டு வந்துக்கிறேன், என்ன பண்ணுன்னா சற்று நேரம் சொல்றேன். இப்போ எனக்கு நாக்கா வரக்கிட்டு இருக்கு, எதையாவது குடிச்சு ஏதாவது குடிச்சிங்கன்னா பரவாயில்லன்ற ஒரு சூழ்நிலை வைக்கிறீங்க. மச்சவன டபா அதே போல தான் நோய் நிலை மனிதனுடைய தேவைகளும். உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் நிறையா வச்சுருக்கீங்க, ஒரு செட்டு துணி அறாப்பையாக கொடுத்தாங்க, என்ன பண்ணுவீங்க? இருக்குது சார், இருக்கு. நாளைக்கு தச்சுக்கலாம், நாளைக்கு தச்சுக்கலாம், கல்யாணம் வந்து அன்னைக்கு தச்சுக்கலாம், பர்த்டே வந்து அன்னைக்கு தச்சுக்கலாம். போடுறதுக்கே துணி இல்லை, என்ன பண்ணுங்க? எந்த டெய்லர் சும்மா தரணும்னு போய் கேள்வி பார்த்து கொடுத்து நாளைக்கு காலையில் வேணுங்க, அளவு அர்ஜென்ட், நாளைக்கு மேரேஜுக்கு போகணும். அப்போ ஒருத்தர் துணி கொடுத்தா அல்லது கட்சி என்ன செய்வோம்? குறைக்கு விடுவே டெய்லர் கொடுத்தல உட்காந்து தச்சு வாங்கி. அவருடைய தேவை, அதனுடைய விரைவுத்தன்மையை அப்புறம் முன்னாள் கூட ஒரு கேள்விக்கு நானே பதில் சொல்லிட்டேன். ஒரு மருந்து பொருளானது ஒருவருக்கு கொடுக்கப்பட உடனடியாக வேலை செய்கிறது, பிறகு சில காலம் வேலையை செய்யாது, அப்புறம் சில நாட்கள் கழித்து திரும்ப வருது. ஒரு பேஷண்ட் மருந்து ஊற்றினா தொடர்ச்சி ஆக்ஷன் ஆகி செகண்ட் ஆக்ஷன் வந்து மறுபடி பிறங்கி மறுபடி செகண்ட் ஆக்ஷன் வந்து டெர்மினேஷன் வச்சு போயிடும். ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி வரமாட்டேங்க, இனிஷியல் ஆக்ஷன் கிடைக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்காது, அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஆக்ஷன் வருது. இந்த செகண்ட் ஆக்ஷன் முன்னதான் போகுது, ஆனால் அந்த இன்டென்சிட்டி அந்த வெலாசிட்டி அந்த டியூரேஷன் குறையும். இங்கே இவருக்கு கொஞ்சம் நீண்டாக தான் எடுத்துக்கிச்சு. ஆனால் இன்னொரு பேஷண்ட்டுக்கு அதே மருந்து அதே மாதிரி சூழ்நிலை அதே மாதிரி வியாதி ஒரே கண்டிஷனை கொடுத்தபோது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி கொடுத்துருச்சு. ஏ அந்த பேஷண்ட்டோட பெத்தாலஜிக்கல் எஃபெக்ட் கம்மியாக இருந்தது, இந்த பேஷண்ட்டில் பெத்தாலஜிக்கல் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கும் இடிஞ்சு போன ஜன்னலுக்கும் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். அங்கே வேலை ஈஸியாக இருந்தது, அதனால அவருக்கு பர்ஃபெக்ட் ஒரு சீக்கிரமாக இருக்குது. இங்கே வேலை அதிகம், சிமெண்ட்டு சுண்ணாம்பு செங்கல் மரம் ஆசாரி கொத்தனார் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கொண்டு வந்தவங்களை ஒருங்கிணைச்சு கட்டுறத மாதிரி, அது நாமளே ரெண்டு கல்ல வச்சு குடிச்சிட்ட மாதிரி. பார்வைக்கு பார்க்கும்போது டிசீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு, பேஷண்ட்டுடைய கண்டிஷனில் வந்து வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கு. நீங்கள் பத்தாவதுனா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால்தான் ஏன் வந்து ஒன்று வந்து சீக்கிரம் வந்து ஒன்று சீக்கிரம் இல்லை. இப்போ நான் கூட நேற்று ஒரு கேஸ் இங்கே தான் சொன்னேன், அவளுக்கு 15 வருஷமாக வந்து ஆஸ்மா அவங்களுடைய அறிகுறிகள்லாம் கேட்டுட்டு நம்ம முறை பிரகாரம் ரூபிக்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்டமோடையும் தட்டி உரசு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது அவங்களுக்கு. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு 6 தரம் 5 தரம் சளி பிடிச்சிருக்கு.
Salibri Chivanda was in a thermodermic candidate, where I'm on Sula, Pela, Nelia, or the Mala, and the April. Lesser Saridagana, Marthi got into law. I'm Torandi, Esalam Titore. Esalam Titore, other unreal sickness in the self particular. I'm a real sickness in the recovery life. So, under my observation, on the marriage, I am related. I have a fever case. And the fever case, I'm the wrong. And there are my fever case on the number long duration, the fever or tuberculosis, or HIV. And the my case. Up of fever, the month is the wrong. Patient, the river. Nala, I can't make him mother. Or end of other medicine, think for a day. You can study when you bargain again. If you put a fever, I'll come up, but if you like, one of Sunday over. Now, Pirimala, the not put in regular put a fever over the custom. The only alarm is a little kind of a chronic patient with acute disease, or other than this kind of animal and the kindred. Yeah, leprosy patient declared a yard of the land. Yeah, tumor. It is stronger, so the prevail I perform. It is weakest, so the care is subdued. If a number could take a potency, patient to the elimination symptoms like the room, are like a police activity. Now, when I say you don't get enough, no one should let patient be general denomination. How do you think? Every two part of the creator. Condition would have, if our condition on Kiri Marilla, other than even that parallel to the new Nerika, and a fear would do it. Patient to the language on there, first time I'm cased at Kumoda, up to the second time on Namde upon the law, number Kapula, Kashisa, judge when you. So, if you are the HIV positive patient, you will be able to get it. Now, you will be able to get it. You should have a HIV symptom, a lot of symptoms. You will be able to get it. Now, we will be able to get it. There is a continuous action. Shagal and Soda, Sasabang, Ella Marande, Davi Lada Palavale, totally come. Udal Marandin Madeva, Udal, Davi Lada Palavale, totally come. Up to totally come, the original complaint in Najib Parga. Original complaint, warranty or the Nazi Chatap Nadanga, who's her mother? Arabatical Pradanga, then in Dagger. I will watch the film. This is a diary. Second action. If other places were Palapani, the is the Valirandal, rendered on the faith in the parliament. Something was still good. Kali and Kachi did not put down to it. Father, Yavada, Doctor Namandaravaria, Seriana Mandali, Seriana Vilayavali. The Seriana Seriana would you more? I could read in the management, chronically in the management. Seriously, the Puyo Matuka, the Asian Mantara. Mean that the complaint was the Chitra, also put to Mantumatra. Well, in the month, you will live Adiyamala. Udalile, Unara Pramana, Marthagri in Viriti, Navade, Teramaker,
அனுபவத்திற்கு பட்டைக்கேற்ப மேலே கீழே உயர்த்தி கொள்ளலாம். அதெல்லாம் இல்லை அப்படி உயர்த்தி ஒரு முறை பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த உயமாதிரி தொடர்ந்துருக்குவோனா துறையருடைய மனநிலையில ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, புதிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன, ஸ்டேட் வந்து மாறி போச்சு என்பதை உறுதி செய்து கொண்டு மீண்டும் துறையர் ஆய்வு செய்து கேட்ட மனக்குறிகளின் அடிப்படையில் புதிய மருந்தை தேர்வு செய்ய வேண்டும். மிகுந்த அவசரமான நெருக்கடியான காலங்களிலே இந்த புதிய மருந்து தேர்வை உடனடியாக கூட செய்ய வேண்டியிருக்கும், அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கூட செய்ய வேண்டியிருக்கும். இப்போ மூச்சு திறனால் கடுமையாக இருக்கிற போட்டு போர் நெஞ்ச மேலே கீழே இழுத்துட்டு இருக்கான். நம்ம இடத்துல பேசிட்டு வர நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், பார்த்துட்டு இதுக்கு சரியான மருந்து வந்து ஒரு பிரியோனியா என்று தேர்வு செய்து கொடுக்குறோம். அந்த பிரியோனியா இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ கடுமையான கொடூரமான சூழ்நிலையில் உடனடியாக வழி செய்ய வேண்டும். கொடுத்த மருந்து 10 நிமிஷத்துலேயோ 15 நிமிஷத்துலேயோ அட்லீஸ்ட் அதிகமாக அவன் இருக்கிற நிலையிலேயாவது நிறுத்த வேண்டும். அதுக்கடுத்த ஒரு 10 நிமிடத்தில் அவருடைய இயல்பான குணங்கள் திரும்பி இருந்து ஏதாவது சாப்பிட்ட குணங்கள் இந்த கதவை திறந்தோம் கொஞ்சம் காற்று வரட்டும், யூரின் வந்து போயிட்டு வர்றேன், பசிக்கல ஏதாவது கொஞ்சம் உணவு கொடுங்க என்று இயற்கையினுடைய உணர்வுகள் அவருக்கு திரும்ப வர வேண்டும். அதெல்லாம் இல்லை நான் காஸ்டிங் முக்க 4 வாரம் கழிச்சு தான் வரும், நான் 6 வயசுல மருந்து கொடுத்தா அப்படித்தான் இருக்கும், 3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, நீங்க டாக்டர் தான் இல்லை அவங்க பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து ஆக மாட்டேன், எப்போ சொல்கிறோமோ அதை நம்புவாங்க, எல்லாத்தையும் நம்ப மாட்டேன் சரிங்களா, எல்லாத்தையும் மண் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. கெண்ட ஒரு செயலவர் என்ன சொல்கிறார், மருந்தை எப்பொழுதும் மாற்ற வேண்டும். உங்களுக்கு அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஏன் மாற்ற வேண்டும், எப்போ மாற்றுவோம், மருந்து வேலை செய்யவில்லை என்பது திட்டவட்டமாக தெரிந்தால் மாற்ற வேண்டும், மருந்து வேலை செய்கிறது என்று தெரிந்தால் ஏன் மாற்ற வேண்டும், வேலை செய்ய துவங்கிவிட்டால் தயவுசெய்து அதை துரிதப்படுத்த வேண்டாம். ஏன் துரிதம் நிகழவில்லை என்றால் அங்கு துரிதமாக நீக்கினால் தொல்லைகள் வரும், அல்லது துரிதமாக நிற்கக்கூடிய பொருள் ஒன்றுமில்லை என்பதாலே மேல நிறுத்து கொண்டிருக்கும். அந்த தேவை எப்படியோ அந்த தேவைக்கேற்ப உடலானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எழுஞ்சி ஓட ஆரம்பிச்ச ஒரு பையனை இடுப்பை பிடிச்சிட்டு போய் வேகமாக தள்ளிவிட்டேன், வேகமாக ஓடுறா வேகமாக ஓடுறான்னு நம்ம இடுப்பு பிடிச்சி தள்ளிட்டே போவேன்னா கால் தடு மாதிரி எங்களுக்கு கீழே ஒன்று இடுப்பையோ காயோ காலையோ ஓடுச்சு. We have taken the right decision, given the correct remedy, given the correct potency. Action would just slow up into the hand, namma vandha adhu induce panna vendam, adhu eppa speed varumo appa speed automatic ah irukku.